இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனி துளசி பிளான்ட்டு. இதுவுமே வந்து துளசி வர்க்கத்துலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளான்ட்டுன்னு வந்து சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலையை நம்ம வந்து பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீனியை விட இன்னும் அதிக இனிப்பு இருக்கும். ஆனால் வந்து சுகர் இருக்கிறவங்க இந்த இலையை வந்து சாப்பிட்லாம். அவங்களுக்கு வந்து இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். அப்படி ஒரு லீஃப் தான் சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிளான்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு வளர்க்கக்கூடாது, நிழலில் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட். ஸோ வந்து டெய்லி வந்து கண்டிப்பான முறையில் இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவை. இந்த இலையோட பவுட்ரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுத்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிளான்ட்டை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது நமக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். சுகர் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தது. இந்த இதில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சீனி துளசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வந்து நார்மலாக மற்ற பிளான்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். நான் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். துளசி வர்க்கங்களே இதை தவிர நம்ம இன்னும் நிறைய இருக்குது, அதேமாதிரி நீங்கள் வந்து வாங்கலாம். ஃப்ரூட்ஸ் வெரைட்டியும் இருக்குது, இந்த மாதிரி ரேர் வெரைட்டியில் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட வெப்சைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற க்ரோ பேக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9x9 க்ரோ பேக் சின்ன ஒரு பாட்டில் கூட வளர்க்கலாம். ரொம்ப பெருசில் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அந்த மாதிரி மெத்தட் படி இதை வந்து வளர்க்கலாம். ஜஸ்ட் வந்து சுகர் உள்ளவங்க இந்த இலையை வந்து நம்ம வந்து டீ போடும்போது அதில் இந்த இலையை போட்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஸ்வீட்டாக குடித்த மாதிரி இருக்கும், சுகரும் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த பிளான்ட்டை. இது எல்லாருமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து டேரக்ட் வெளியில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வளர்க்கலாம். உரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுச்சாணமே இதுக்கு வந்து பெஸ்ட்டு. ஜஸ்ட் வந்து நம்ம பவுடர் பண்ணி அளவான அளவு போட்டால் போதும். ஏன்னா இது வந்து சின்ன பிளான்ட்டு, பெரிய பிளான்ட் ஆகும்போது கொஞ்சம் நீங்கள் அதிகமான ரேஷியோவில் போட்டுக்கலாம். இது குட்டி பிளான்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதோட ஸ்டேஜுக்கு அனுசரித்து நம்ம வந்து உரம் போட்டு இதை வந்து வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.